சகோதரர், அன்பு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். தமிழக அரசியலில் நான் செயல்படுவேன், தமிழக மக்களின் நலனுக்காக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய கொள்கையில் பொறுத்தவரைக்கும் எங்களை போன்ற திராவிட இயக்க கொள்கைகள் மாதிரி சமூக நீதிக்காகவும் மதசார்பின்மைக்காகவும் ஒரு பாடுபடும் இயக்கம் சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துகள் நான் பல இடங்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் மாநாடுல பொறுத்தவரைக்கும் அவருடைய அந்த இயக்கத்துடைய கொள்கைகளின் இனியும் விவரமா அவரு விளக்கமா கொடுக்க போற சொல்லியிருக்கிறாரு. நாங்க பொறுத்தவரைக்கும் நாங்க திமுக தலைமையிலான ஒரு ஒரு நல்ல ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக போன்ற மதவாத சக்திகள் இங்க வேரூன்ற கூடாதுங்கிறது உன்னதமான அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டணி இருக்கின்றது. இப்ப அவரா இயக்க ஆரம்பிச்சிருக்கிறார்னா அதுக்கு நாங்க அந்த மாநாடுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே வேளையில அவருடைய இந்த எண்ணங்கள் நோக்கங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நான் உழைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மதசார்பின்மை வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. சமூக அந்த நீதி அந்த திராவிட கொள்கையில்படி நான் எங்களுடைய இயக்கம் நடைபெறுங்கிற அப்படிங்கிற இதை சொல்லியிருக்கிறார். அது எங்களுடைய வாழ்த்துக்கள், சந்தோஷம், மாநாடு வெற்றி பெறட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஒரு தலைமையிலான கூட்டணியில் இருக்கும்போது அப்ப அதுக்கு நாங்க அவருடைய கொள்கைகள் சிறந்த இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள். பட் அதே நேரத்தில் அவர் சார்ந்திருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கோ இல்லாட்டி அந்த கூட்டணிக்கோ அவர் எதுக்கு போட்டதுக்கு அவசியம் கிடையாது, தேவையும் இல்லை எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.